ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி செம்மையாக சூப்பராக இன்ஸ்டன்ட் பாட்டை வச்சு ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சாட்டே மோடு வச்சுட்டு ஒரு 15 minutes டைம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பேன் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. நான் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை ஆயில் மட்டுமே ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஸோ இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஃபுல்லாத்தையும் நான் எதுவுமே அரைக்கலை, அப்படியே போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பேலீஃப், பிளாக் காடமும், அன்னாசி பூ, அது மட்டும் போட்டு லைட்டாக சாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தின் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வந்து வதங்கிடும், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அண்ட் பச்சை மிளகா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் போடுறப்பே பச்சை மிளகாவும் போட்டோன்னா ரொம்ப கொசு நொதன் ஆகிடும், அதனால லேட்டாக போட்டேன். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஹோம்மேடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா புகை கிளம்பிச்சு, அது எதனால அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மஷ்ரூமுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை சிக்கன் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ நான் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளருக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் வந்து மஷ்ரூம்லேருந்து எப்படியும் தண்ணி விடும் இல்லையா, அதனால 1 டம்ளர் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஸோ வந்து 1:1 இல்லை 1:1.5 மாதிரி, ஸோ 1:2 கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். ஸோ லெமன் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி உடையாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்டு நீங்கள் தேவையிருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து அரிசி வந்து ஒரு 30 minutes ஊற வச்சுருக்கேன். ஸோ சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் இப்போது ஆட் பண்ண போகிறேன். ஸோ தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ரைஸ் மட்டும் போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கலக்குனிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும், ஏன்னா நம்ம ஊற வச்சு போட்டிருக்கறனால. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டைம் செட் பண்ணணும். ஸோ இப்போ சாட்டே மோடு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மோடு வச்சுட்டு 5 minutes வைக்கிறேன் நான். ஸோ அதுலேயே வந்து அந்த ரைஸும் மஷ்ரூமும் குக் ஆகிடும் அப்படிங்கிறனால 5 minutes வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ டைமர் முடிஞ்சிருச்சு, நல்ல பீப் சவுண்ட் கேட்டு டைமர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செம்மையாக சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொலையில் அடிப்பிடிக்கலை, எதுவுமே பண்ணல. செம்ம கன்சிஸ்டன்சியில் வந்து பிரியாணி, செம்ம ஸ்மெல்லு கூட. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே 1 ஸ்பூன் நெய் வந்து அப்படியே விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம இந்த டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செம்ம பதத்தில் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் அனதர் அப்டேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் சௌமியா. டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.